ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இப்போ ஒரு கொஷின் பாருங்க, எனி ஸ்ட்ரிங் ஃபார் இன்புட் ஆல்ஃபாபெட் 0,1 என்ஸ் வித் 0,0, ஓகேவா? எந்த இந்த இன்புட் 0 ஆர் 1 காம்பினேஷன்ஸில் ஓகேங்களா 0,0ல முடியணும், ஓகேவா? அந்த 0,0ல முடிகிற லாங்குவேஜை மட்டும்தான் ஆட்டோமேட்டாக அக்செப்ட் பண்ணணும். அப்படி 0,0ல முடியாததான் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டாக ட்ராப் பண்ணணும்னா எப்படி ட்ராப் பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கான லாங்குவேஜ் எழுதிக்கணும். லாங்குவேஜ் என்னென்னா 0,0 தான் முடியும்னு சொல்லியிருக்கான். ஸோ 0,0 ஆர் 3,0 ஆர் 1,00. ஸோ 0,1ன்றது இன்புட் ஆல்ஃபபெட், 1,0 காம்பினேஷன்ஸ் எதுவானாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் எண்டு 0,0ல மட்டும்தான் முடிஞ்சால் தான் அது அக்செப்டிங்க்கு ஆகும். ஸோ அப்படி முடிகிறத மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிற ஆட்டோமேட்டாக 0,0ல முடியணும், ஓகேங்களா? 0,0க்கு முன்னாடி என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு 0,0ல தான் முடியணும். இன்கேஸ் 1,0, 1,1,1,0,0 இப்படி கூட இருக்கலாம், எனக்கு 0,0ல முடியணும், ஓகேவா? ஸோ இந்த இப்போ நம்ம ஒரு ஆட்டோமேட்டா, ஸோ 0,0ல முடியணும். நான் இப்படி ட்ரா பண்ணிக்கிட்டு முன்னாடி என்ன காம்பினேஷன் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த இட் ரெப்ரசன்ஸ் எனி காம்பினேஷன்ஸ் ஆஃப், ஸோ இந்த போர்ஷன் கியூ நாட் ஆஃப் 0,1 எது ரெப்ரசன்ட் பண்ணுது? எனி காம்பினேஷன் ஆஃப் 0 ஆர் 1, ஓகேவா? ஸோ எனி காம்பினேஷன் ஆஃப் 0 ஆர் 1, ஓகே. ஸோ 1,0,1,1 அப்படின்றது இந்த காம்பினேஷன்ஸ்லேயே வந்துடும். ஸோ 1,1,0,1,1, ஓகே, இது இந்த காம்பினேஷன்ல வந்துருமா? ஸோ 0,0. இன்கேஸ் இதே எடுத்துக்கோங்க, 0,000 இங்கே இதை அக்செப்ட் பண்ணுமானா? அக்செப்ட் பண்ணும், ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, 0,0,0. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா 0 ஆர் 1, அட் ஏ டைம்ல நான் 0 எடுத்துப்பேன் இல்லைனா 1 எடுத்துப்பேன்னு அர்த்தம், ஓகேங்களா? 0 ஆர் 1 ஹோல் ஸ்டார், அட் ஏ டைம்ல நான் 0 எடுத்துப்பேன் இல்லைனா 1 எடுத்துப்பேன். இந்த ஸோ இங்கே எடுத்துக்கோங்க, 1,0,0 வந்து ஆட்டோமேட்டிக் அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணும், ஏன்னா நான் இந்த டைம்ல 1 எடுத்துக்கிறேன், 1,0,0, ஓகேங்களா? சரியா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் வித் ஸ்டார்ட் வித் ஏ ஃபார் இன்புட் ஆல்ஃபாபெட். ஜஸ்ட்டு எனக்கு ஏல மட்டும் ஸ்டார்ட் ஆகணும், முடியறது எப்படி வேணாலும் முடியலாம். ஸோ இதுக்கு அதே மாதிரி பாருங்க, ஏல ஸ்டார்ட் ஆகணும், கூட இன்புட் ஆல்ஃபாபெட் A,B கொடுத்துருக்கான். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் முடியறது எப்படி வேணாலும் முடிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ஏல ஸ்டார்ட் ஆகணும், ஓகேங்களா? ஏக்கு பக்கத்தில் ஏ வந்தாலும் பிரச்சனை இல்லை, பி வந்தாலும், ஏ பக்கத்தில் என்ன காம்பினேஷன்ஸில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏ வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஏஆர்பி, ஏ வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஏஆர்பி. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்னால் பவர் ஸ்டார், ஓகே. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பி? ஸோ பியில் ஸ்டார்ட் ஆனால் என்னாகும்? பியில் ஸ்டார்ட் ஆனால் இட் கோஸ் டு சம் ஸ்டேட், தி ஸ்டேட் இஸ் கால்ட் எஸ் அ டெட் ஸ்டேட், ஓகேங்களா? ஸோ மற்ற ஸ்டேட்க்கு மற்ற இதில் ஸ்டார்ட் ஆனால் இட் கோஸ் டு தி டெட் ஸ்டேட். ஸோ இதுதான் ஒரு ஃபுல்ஃபில்ட் ஆட்டோமேட்டா, ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஸ்டேட் ஆட்டோமேட்டா அக்செப்ட் ஈவன் நம்பர் ஆஃப் பீஸ் ஃபார் அன் இன்புட் ஆல்ஃபாபெட். ஸோ ஈவன் நம்பர் நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன், அதில் ஈவன் நம்பர் ஆஃப் பியை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர் ஆஃப் பியை அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஈவன் நம்பர் ஆஃப் பீஸ் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும், ஓகே? இப்போ 3 பி வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பாருங்களேன், A,B ஓ தான் இன்புட் ஆல்ஃபாபெட், இங்கே பாருங்கள் BB. ஸோ BB இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேட், இதுதான் எண்டிங் ஸ்டேட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ BB இதை அக்செப்ட் பண்ணுதா? அது ABBன்றதுலையும் B வந்து ஈவனாக இருக்கா? ஸோ ABB, ஓகேங்களா? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ கிவ் 3B? 3B கொடுத்தா என்ன ஆகும்? ABBB. ஸோ இது வந்து நான் ஃபைனல் ஸ்டேட், இங்கே தான் போகுது. அப்போ என்ன ஆகும்னா ஹால்ட் ஆகிடும், ஜஸ்ட் நாட் அக்செப்டிங், அக்செப்டே ஆகாது. இது இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, BBABBல 4B இருக்கா? ஸோ இது அக்செப்ட் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போ கொடுங்க BBABBB, ஓகேங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இது இட் இஸ் அக்செப்டட். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போனால் ஈவன் நம்பர் ஆஃப் பீஸ் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணணும், ஆட் நம்பர் ஆஃப் பீஸ் இருந்தால் அக்செப்ட் பண்ணக்கூடாது. வாட் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏபி? ஏபி என்ன ஆகும்? ஏபி இட் கோஸ் டு நான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ வந்து என்ன அப்படின்னா இது அக்செப்ட் ஆகாது. ஸோ இந்த ஆட்டோமேட்டா ஈவன் நம்பர் ஆஃப் பியை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆட்டோமே இந்த கொஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் எழுதுனீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் பீஸ் இருக்கிற மாதிரி மட்டும் எழுதுங்க, கூட ஏ எந்த காம்பினேஷனில் வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? ஆனால் ஈவன் நம்பர் ஆஃப் பியை மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதை அக்செப்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணணும், ஓகேங்களா? தேங்க்யூ.